குணக்கேடுகளுக்கு காரணம் நம் உடம்புதான் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். பிரம்மமாக இருந்தது. பிறகு அந்த ஆண் மன்னச்சி பெண்ணு மானுமாக பெண்ணு மானுகள் சார்ந்தது. சார்ந்து ஆணு பெண்ணு கூட்டுறவால் இந்த தேகம் வந்தது. இந்த தேகம் வந்தது நோக்கமே களிம்பு அசுத்தம். அசுத்தம் சேர்ந்தாவிட்டால் இந்த தேகம் வர முடியாது. அப்போ வந்தது அந்த தேகத்தின் காரணமாக குணக்கேடு வந்திருக்கு. சரி, இப்போ குணக்கேடு இருக்கே இதுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டா, இந்த குணக்கேடுகளுக்கு காரணம் உடம்பு தான், உயிர் அல்ல. உடம்பு செய்த குற்றம் உயிரை சாரும். உயிர் நரகத்துக்கு போகும், உடம்புக்கு இங்கே மண்ணுக்கு போயிடும். ஆக இது போன்ற ஒரு சிக்கல்களை, இது போன்ற சிக்கலுக்கு தான் அறம் தலைக்காமல் இருக்கும். அறத்தை சிந்திக்க முடியாது, அறியாமல் உண்டு பண்ணும். இது இயல்பு தான். அதை பற்றி அறிந்து கொள்ளுகின்ற அறிவு ஒரு பொண்ணுக்கு இருக்குமேனால் அப்போது அறம் தலைக்கலாம். அறம் தலைத்தது அங்கே அகந்தை இல்லை. அறம் தலைத்தது மாசற்ற தேகம் வந்தது. அறம் தலைத்தது ஆன்மாவை பற்றி அறிவு கூட அன்பு வந்து ஆன்மாவை பற்றி கூடிய அறிவு வந்தது. அறம் தலைத்தது தலைவனை புரிந்து கொண்டோம். தலைவனை புரிந்து கொள்வதே அறமாகணும். தலைவனை பற்றி புரிந்து கொள்வதே அறமாகும். தலைவன் திருவடியை உருகி தியானிப்பது அறமாகணும். ஆகவே மனித வர்க்கம் முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருந்தும் ஒன்றே ஒன்று, காலையில் 5 நிமிடம் அறத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அற கடவுளாக இருக்கக்கூடிய ஞானிகளை வணங்கி பண்டோட பிரச்சனையை கேட்டு அறம் தலைக்க வேண்டும். வெளியில் தலைக்கின்றது, என் இதயத்தில் தலைக்க வேண்டும். இதயத்தில் அறம் இருந்தால் நிச்சயமாக என் செயலிலே தூய்மை இருக்கும். ஆகவே அறம் தலைக்கு அருள் செய்வேன் என்று ஞானிகளை வணங்கி ஆசான் ஞான பண்டிதனையும் அகத்தீசனையும் திருமூல தேவனையும் வணங்கி எல்லா நலமும் வளமும் பெற வேண்டும். நீங்கள் வங்காரக்குடியில் ஒருபடி உணவு சாப்பிடுகின்ற வாய்ப்பு கிடைத்தால், ஒருபடி உணவு சாப்பிட வாய்ப்பு கிடைத்தால், ஓங்காரக்குடியில் ஒருபடி உணவு உண்ணுகின்ற பாக்கியம் கிடைத்தால் அது பெரும் பேராகும். அது நோய் தீர்க்கும் மருந்தாகும். அந்த உணவை நீங்கள் சாப்பிட்டு, அந்த உணவை நீங்கள் சாப்பிட்டு ஆசி பெற வேண்டும். ஞானிகள் ஆசி பெறுவன் கேட்டு நீங்கள் மேற்கொள்கின்ற காரியம் எது உயர்ந்தாலும் சரி, தொடர்ந்து இது போன்ற பாராயண கூட்டத்தில் இது மாதிரி இது மாணிக்க வாசகன், ராமலிங்க சாமிகள், திருஞான சம்பந்தர், திருமூலர், அவையார் போன்ற நூல்களை பாட்டி தினம் வார வாரம் வந்து நீங்கள் கேட்டு நீங்கள் ஆசி பெற்றால் வினையை பொடி பொடியாக்கலாம். வினைதானையா வறுமை, வினைதானே பொறாமை, வினைதானையா பொல்லாத காமம், வினைதையா கொடிய சினம், கொடிய கோபம், வினைதானே சந்தேகம், வினைதானே மனைவிக்கு கணவனுக்கு மனைவிக்குள்ள சந்தேகம், வினைதானே அண்ணனுக்கும் தம்பிக்கு சந்தேகம், வினைதானே வேலையாளுக்கும் முதலாளிக்கு சந்தேகம், வினைதானே நண்பனுக்கும் நண்பன் சந்தேகம், வினைதானே நம்பி பற்றி அறிய முடியாத சந்தேகம். அதை பொடி பொடியாக்கலாம், அந்த வினையை வெல்லலாம். அந்த வினையை வெல்லுகின்ற வல்லமே ஆசான் ஞானிகள் ஆசியால் கிடைக்கும். உங்களுக்கு வாரந்தோறும் வந்து இந்த வாய்ப்பை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பிரசாதத்தை சாப்பிட்டு நீடி ஆயுள் பெற வேண்டும். அன்பர்கள் பாராயணம் செய்த அன்பர்களை மனமாற வாழ்த்துகிறேன். நீ கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் எல்லா நலமும் வளமும் பெற்று நீடு வாழ வேண்டும் என்று உங்களை மனமாற வாழ்த்துகிறேன். ஆசான் அகத்தி வேண்டுகிறேன். நான் பேசியதில் சில குறைகள் இருக்கலாம். போதிய கல்வி இல்லாதவன் நான். ஆகவே சில குறை இருக்கலாம். கட்டுடந்த பெரியவர்களும் தாய்மார்களும் போட்டுக் கொள்ள வேண்டும் என்று திருவடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.